1966 ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி மரணமடைந்த புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் அதுல் கிருஷ்ணா கோஷையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். அதுல் கிருஷ்ண கோஷ் ஜுகந்தர் குழு மற்றும் அனுஷீலன் சமிதியுடன் தொடர்பில் இருந்தவர். மாபெரும் புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் பஹாஜத்தீன் என்பவருடன் நெருக்கமான தொடர்பில் இருந்தார். இப்போது பங்களாதேஷில் உள்ள நடியா மாவட்டத்தில் 1890 ஆம் ஆண்டு அதுல் கிருஷ்ணா பிறந்தார். கொல்கத்தாவில் பிரசிடென்சி கல்லூரியில் பட்டப்படிப்பு இறுதியாண்டு படித்துக் கொண்டிருந்த பொழுது பஹாஜத்தீனுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அனுஷீலன் சமிதியில் சேர்ந்தார். அனுஷீலன் சமிதியின் பட்டால்டாங்கா கிளையில் தற்காப்பு கலையில் பயிற்சி அளிப்பதில் சிறந்து விளங்கினார். அவர் ஜத்தினுடன் சேர்ந்து புரட்சிகர அமைப்பையும் ஏற்படுத்தினார். அதன் பெயர் பத்தாரியா காட்டா பியாயம் சமிதி என்பதாகும். கைது செய்யப்பட்டு அவுரா சதி வழக்கிலிருந்து விடுதலையானதும் பஹாஜத்தீன் தனது நடவடிக்கைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு அதுல் கிருஷ்ணாவின் பொறுப்பின் கீழ் 1911 ஆம் ஆண்டு கொல்கத்தாவை விட்டு வெளியேறினார். அமைப்பாளர் என்ற முறையில் அதுல் கிருஷ்ணா புரட்சிக்காரர்களுக்கு தங்குமிடம் வசதியை செய்து கொடுத்தார். பின்னர் அனுஷீலன் உறுப்பினர்கள் சிலர் சேர்ந்து அதுல் கிருஷ்ணா கோஷின் கீழ் சேவா சமிதி என்னும் ஒரு புதிய கிளையை தோற்றுவித்தனர். இந்த சமயத்தில் அதுல் கிருஷ்ணா ராஜ் பிஹாரி போஸ், குர்தீத் சிங், தாரக்நாத் தாஸ் மற்றும் பிற கொமகட்டா தேசபக்தர்கள் உள்ளிட்ட பல புரட்சிக்காரர்களுடன் தொடர்பில் இருந்தார். முதல் உலக போரின் ஆரம்பத்தில் அதுல் கிருஷ்ண கோஷும் பஹாஜத்தீனும் ஜெர்மனியிலிருந்து ஆயுதங்களை பெற முயற்சி செய்தனர். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒரு புரட்சியை நடத்தினர். ஆயினும் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தினர் நிலைமையை நன்கு அறிந்திருந்தனர். ஆயுதங்கள் வந்து சேரக்கூடிய பாலாசோர் மீது தாக்குதல் தொடுத்தனர். அந்த நடவடிக்கையின் போது பஹாஜத்தீன் தன் உயிரை தியாகம் செய்தார். பஹாஜத்தீனின் மரணம் அதுல் கிருஷ்ணாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 1924 அவர் கைது செய்யப்பட்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையானார். அதுல் கிருஷ்ணா 1966 ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி மரணமடைந்தார். இம்மாபெரும் இந்திய வீரருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் 1902 ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி பிறந்த யாசம்பள்ளி செங்கல்மாயா ரெட்டி சுதந்திர போராட்ட வீரர் என்ற வகையில் இன்றைக்கு நாம் அவரை நினைவு கூறுவது நமது கடமையாகும். மைசூர் சமஸ்தான அரசில் மகாராஜாவின் ஆட்சியை அகற்றிவிட்டு ஒரு நிலையான அரசாங்கத்தை ஏற்படுத்தியதில் ரெட்டியின் பங்கு முக்கியமானது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மைசூர் மாநிலத்தின் முதலாவது முதலமைச்சரானது ரெட்டி ஆகும். இந்த மாநிலமானது இந்திய யூனியனுக்குள் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய மாநிலமான போது 1956 ஆம் ஆண்டில் மைசூர் மாநிலம் கணிசமான அளவிற்கு பெரிதுபடுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாநிலத்தின் பெயர் கர்நாடகா என்றானது. இளம் வயதிலிருந்தே ரெட்டி ஒரு புரட்சிகரராய் இருந்தார். 1930 ஆம் ஆண்டு சட்டப்பள்ளியில் பட்டப்படிப்பை முடித்த பிறகு பிரஜாபக்ஷா என்னும் அமைப்பை அவர் தோற்றுவித்தார். மைசூர் சமஸ்தான அரசில் ஒரு நிலையான அரசாங்கத்தை ஏற்படுத்துவதை அவரது கட்சி முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தது. அது விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் இருந்தது. இந்த அமைப்பு விரைவில் பிரஜாமித்ரா மண்டலியுடன் சேர்ந்தது. மேலும் பிரஜா சம்யுக்த பக்ஷா அல்லது மைசூர் மக்கள் கூட்டமைப்புடன் 1934 இணைத்துக் கொண்டது. இந்த கூட்டமைப்பின் தலைவராக கே சி ரெட்டி 1935 ஆம் ஆண்டு முதல் 1937 ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தார். 1937 ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த கூட்டமைப்பானது சுதந்திரத்துக்காக போராட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரசுடன் சேர்த்து கொண்டது. மைசூர் காங்கிரஸின் தலைவராகவும் ரெட்டி பொறுப்பு வகித்தார். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராகவும் சேவை செய்தார். 1947 ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மைசூர் சலோ இயக்கத்தின் முன்னணியில் இருந்தார் ரெட்டி. மைசூர் மாநிலத்தில் ஒரு பொறுப்பான மாநில அரசாங்கம் அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அந்த இயக்கத்திற்கு இருந்தது. மாநிலத்தின் முதலாவது முதலமைச்சரானார் ரெட்டி. முதலமைச்சராக அவரது பதவிக்காலம் முடிந்த பிறகு 1952 ஆம் ஆண்டு மைசூர் சட்டசபை உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து 1952-57 வரை ராஜ்யசபை உறுப்பினராகவும் இருந்தார். 1957 முதல் 1962 வரை கோலார் மக்கள் சபை பிரதிநிதியாகவும் இருந்தார். 1965 முதல் 1971 வரை மத்திய பிரதேச ஆளுநராகவும் ரெட்டி சேவை செய்தார். 1976 ஆம் ஆண்டு அவர் மரணமடையும் வரையில் ரெட்டி மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றினார். இம்மாபெரும் இந்தியருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். இன்றைய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம்.